தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பள்ளிகளுக்கு 13 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக மகாராஷ்டிராவில் ஆன்லைன் வகுப்பு நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி 5 முதல் 12 வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பள்ளிகளுக்கு 1 முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை விடுமுறை அறிவித்துள்ள மகாராஷ்டிரா பள்ளிக் கல்வித்துறை இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகளும் நடைபெறாது என்றும் தெரிவித்துள்ளது. ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய பாக்கித் தொகையை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று அனைத்து அரசு துறைகளுக்கும் மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து அமைச்சகங்களுக்கும் துறைகளுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கையில் ஏர் இண்டியா மீதான பங்குகளை விலக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விமான டிக்கெட்டுகளை வாங்குவதற்கான கடன் வசதியை நீட்டிப்பதை நிறுத்தியுள்ளதாகவும் இனிமேல் பணம் செலுத்தி டிக்கெட் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. கடும் நஷ்டத்தில் இயங்கிய ஏர் இண்டியா விமானத்தை டாடா நிறுவனத்திற்கு 18,000 கோடிக்கு மத்திய அரசு விற்றது குறிப்பிடத்தக்கது.